டேஸ்ட் தி டெய்லி. கோவை மாவட்டம் மொண்டிப்புதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் மரங்கள் விளைநிலங்களை அழித்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மொண்டிப்புதூரில் 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் தற்போது 33 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வளாகத்தில் கைதிகளால் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடியாதிமுக அரசு விளம்பரத்திற்காக இயற்கையை அளித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மொண்டிப்புதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க முடிவெடுத்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த பல பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாய பணி நடைபெற்று வருகிறது. எப்படி அந்த இடத்தை தேர்வு செய்தார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அது நொய்யல் நதிக்கரையின் அருகாமையில் உடைய சிறைச்சாலை, திறந்த வெளிச்சாலையினுடைய விவசாய பூமி. அதில் இன்று வரை விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தென்னை மரமும் உள்ளது, பசுமை நிறைந்த பகுதி, நீர் ஆதாரமுள்ள பகுதி. அங்கே ஜனங்களும் பொது மக்களும் நெருக்கடியான முறையில் வாழக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து மக்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்காமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ததாக அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். கேளம்பாக்கம் ஊராட்சியில் 3 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் விநியோகிக்கப்படும் நிலையில் கேளம்பாக்கம் கோவளம் கூட்டு குடிநீர் திட்டத்தால் கேளம்பாக்கம் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என தெரிவிக்கின்றனர். இதனிடையே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் முறையாக யாருக்கும் தெரிவிக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்றனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையை சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் நடத்த வேண்டுமென அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்து வலியுறுத்தினர். கேளம்பாக்கம் பஞ்சாயத்துக்கே தன் குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது. ஏற்கனவே 3 நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்குது. இந்த நிலையில் வந்து அடுத்த பஞ்சாயத்துக்கு தண்ணீர் கொடுக்குற அளவுக்கு இங்கே போதிய தண்ணீர் வசதி இல்லைன்றது தான் எங்கள் கோரிக்கை. அதற்கான கலெக்டர்கிட்ட பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு வந்துட்டு இந்த மீட்டிங் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட எதுவும் தெரிவிக்கப்படலை. எனக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்ச உடனே என்னால் அணுகக்கூட முடிஞ்ச பொதுமக்கள் சிலர் அணுகி இன்றைக்கி வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு கலந்துக்கிட்டோம். கலந்துக்கிட்டு என்னோட கோரிக்கை என்னென்னா, இந்த கமிட்டி மீட்டிங்கை வந்து எங்கள் கேளம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கேளம்பாக்கம் ஊராட்சியில் நடத்துனீங்கன்னா மட்டும்தான் ஒரு நியாயமான முடிவு, அவங்களோட பொதுமக்களோட கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுன்றது தான் எங்களோட கோரிக்கை.